சித்தம்பரம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிழம்புரை பொழுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாம் அல்ல கோயிற் குளத்தாரே கொட்டிகையே அம்பிகையே பழுதின்றி உரை பகர பாலருக்கு நீ காப்பு சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கிரிவாசமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை தொழுது உலகங்கனும் பரந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் ஹெபிரல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராண மகிமைகளை கேட்டு இன்புறுவதற்கு ஆவலாக இருக்கின்ற இந்த வேலையிலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினத்திலே காசி என்று சொல்லப்படுகின்ற அந்த மாணவன் குருவினுடைய பள்ளியிலேயே இருக்கின்ற பொழுது குருவானவர் வேறு தேசத்திற்கு சென்றிருந்த வேளையிலே அவனுடைய பெற்றோர்கள் அங்கே வருகின்றார்கள் அங்கே வருகின்ற பெற்றோர்கள் தம்மோடு மகனை அழைத்து சென்று விட வேண்டும் என்று விருப்பம் கொள்கின்றார்கள் ஆனால் மகனோ குருவானவர் வரும் வரைக்கும் தம்மால் அங்கே வர முடியாது குரு தாம் வரும் வரையும் எங்கும் செல்லக்கூடாது என்று கூறியிருக்கின்றார் அதற்கு நான் உடன்பட்டு விட்டேன் அதனாலே குருவானவர் வந்த பின்பு தங்களுடன் வருகின்றேன் என்று மாணவன் கூறுகின்றான் அதற்கு அவர்கள் மீண்டும் மீண்டும் இல்லை நம்மோடு வர வேண்டும் என்று கூற அவன் மறுக்கின்ற வேளையிலே காவல்துறையை அழைப்பித்து அவர் மூலமாக உன்னை அழைத்துச் சென்று விடுகின்றோம் என்று அவர்கள் கூற முற்பட்ட வேளையிலேதான் தம்மாலே தன்னுடைய குருவிற்கோ கல்வி சாலைக்கோ களங்கம் வந்துவிடக்கூடாது ஆகவே குருவானவர் வருவதற்கு முன்னதாகவே இவர்கள் விடுகின்ற பாடில்லை ஆகவே இந்த களங்கம் வராமல் பார்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக பெற்றோருடன் அவன் செல்வதற்கு முற்படுகின்றான் இவ்வாறு செல்கின்ற வேளையிலேதான் அங்கே ஒருவிதமான நோய் அவனுடைய ஊரிலே பரவி அவன் உயிர்துறக்கின்றான் உயிர் துறந்திருக்கின்ற வேளையிலே குருவானவர் மீண்டும் தம்முடைய பள்ளிக்கு வருகின்றார் வருகின்றவர் தம்முடைய மாணவன் எங்கே என்று கேட்கின்ற வேளையிலே பெற்றோர்கள் அவன் விருப்பத்திற்கு மாறாக அழைத்து சென்று விட்டார்கள் என்ற செய்தி அவர் காதிலே விழுகின்றது என்னதான் இருந்தாலும் விரைவாக சென்று அவனை மீண்டும் அழைத்து வந்துவிட வேண்டும் என்கின்ற மனம் உந்தித்தள்ள அவனுடைய புறப்படத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் அங்கே சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே வீதியிலே அவர் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வொன்றை பார்க்கின்றார் காசி என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய நன் மாணவன் மீண்டும் இங்கே வர வேண்டும் அவனை அழைத்து வர வேண்டும் என்று சென்ற குருவானவர் வீதியிலே மரண ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்றது அது வேறு யாருமல்ல அந்த காசு தன்னுடைய மாணவன் கொலராக என்று சொல்லப்படுகின்ற கொள்ளை நோய்க்கு ஆட்பட்டு தேகம் விட்டுவிட்டதனாலே அந்த தேகம் இப்பொழுது வீதியிலே எடுத்து வரப்படுகின்ற நிகழ்வை பார்க்கின்றார் இப்பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் தன் நன் மாணவனுக்கு இப்படி நிகழ்ந்து விட்டதே என்ற சிந்தனை வாட்டிக்கொண்டிருக்கின்றன சரி ஒரு உடலிலே இருந்து ஆன்மா பிரிந்துவிட்டால் அந்த ஆன்மாக்கள் பிறவி எடுப்பதற்கு ஆயிரம் வருடங்கள் இரண்டாயிரம் வருடங்கள் என்றெல்லாம் காத்திருக்க வேண்டும் மரபுறவி எடுப்பதற்கு அப்படி இருக்கின்ற பொழுது இந்த காசியினுடைய உடம்பையிலே இருந்து பிரிந்த ஆன்மா இனி எத்தனை ஆண்டு பிறவி எடுப்ப தேவைப்படுகின்றதோ தெரியவில்லை ஆனால் இறைவனிடத்திலே அவர் விண்ணப்பம் செய்கின்றார் குருவானவர் அவன் மீண்டும் விரைவிலே பிறந்து விட வேண்டும் அவனுடைய விண்ணப்பம் தான் மீண்டும் பிறக்கின்ற பொழுது குருவினுடைய அருள் தமக்கு கிடைக்க வேண்டும் என்பது அதற்கு ஏற்ற வகையிலே தான் அந்த குருவானவரம் அவற்றுக்கு ஏற்றாற் போல அவற்றை கேட்டுக்கொள்கின்றார் இவ்வாறு கேட்டுக்கொள்கின்ற பொழுது குருவினுடைய அந்த பார்வை சிசியனுடத்திலே நீங்காது இடம்பிடித்திருக்கின்றது அந்த சிறுவனின் குரல் குருவின் காதிலே விழ வேண்டுமே அதற்கு யாது செய்வது குருநாதர் தனது கிரியா யோகத்தின் மூலமாக தனது கையை ஒரு ஆண்டினாவாக பாவித்த வானவெளியில் உள்ள ஒலி அலைகளையும் ஒலி அலைகளையும் இழுத்து வரும் ஆற்றல் பெற்ற சிறப்பான கருவிதான் ஆண்டனா என்பது தனது கிரியா யோக ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி காசியின் மறுபிறப்பினை அறியும் முயற்சியிலே ஈடுபட்டார் இப்போதெல்லாம் இறை தியானத்தில் இருந்து உலகியல் பணிகளுக்காக வருகிறாரோ அப்போது எல்லாம் அவருக்கு காசியின் இருப்பிடத்தை தேடும் பணிதான் முதலிடம் வகித்து கொள்கின்றது இவ்வாறு காசியினுடைய இருப்பிடத்தை அறிந்துவிட வேண்டும் ஒரு நாள் தனது கையை மேலே உயர்த்தி இடத்தை காட்டிக் கொடுக்கும்படி எல்லாம் வல்ல பரம்பருடம் வேண்டிய பொழுது காசியின் கரகரப்பான கனத்த குரல் கேட்டது குருநாதர் நான் இங்கே இருக்கின்றேன் என்று அந்த காசியின் குரல் குருவின் காதிலே விழுந்தது ஒரு கணநேரம் இறைவன் தனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு காசியின் இருப்பிடத்தை காட்டிக் கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றார் பிறகு காசியின் குரல் வந்த திசையில் மீண்டும் மீண்டும் தனது கிரியா யோக யுத்தியை கடைப்பிடித்து காசி எந்த வீட்டில் கருவாக உருவாகியுள்ளானோ அந்த வீட்டை சென்று அடைந்தார் அந்த வீட்டின் உதவியாளரிடம் தான் வீட்டின் எஜமானரை பார்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றார் உதவியாளரும் எஜமானரை அழைத்து வருகின்றார் வடநாட்டு வழக்கப்படி எஜமானர் துறவிக்கு மிகுந்த பணிவுடன் வணக்கம் கூறுகின்றார் குருநாதர் அவர்களுடன் மிகுந்த ஆர்வத்துடன் தான் வந்த விவரங்களை எல்லாம் கூறுகின்றார் இவ்வாறு தான் வந்த விவரங்களையெல்லாம் கூறி தங்களுக்கு பிறக்கப் போகின்ற மகன் எவ்வாறான அங்கு அவயவங்களோடு பிறப்பான் அவனுக்கு எப்பக்கத்திலே எவ்வாறு மெச்சம் இருக்கும் என்பதையெல்லாம் எல்லாம் தெளிவாக கூறிவிட்டார் இவ்வாறு அவையெல்லாவற்றையும் கூறி பிறக்கும் பையன் முகத்திலே ஒரு மச்சத்துடன் பிறக்கப் போவதையும் காசியின் அங்கு அடையாளங்கள் சிலவற்றையும் குருநாதர் கூறுகின்றார் இதையெல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட தம்பதியர் குழந்தை வளர்ந்ததும் குருவிடம் ஒப்படைப்பதாக கூறி நின்றார்கள் இவ்வாறு கூறியதற்கு அமைவாக குருநாதர் கூறிய அங்கு அடையாளங்களுடன் காசி மீண்டும் பிறவி எடுத்தான் மனப்பூர்வமாக காசியின் பெயரையே பெற்றோர் அந்த குழந்தை கிட்டனர் குழந்தை சற்று பெரியவன் ஆகினான் யோகதா பள்ளியிலே அவனை சேர்த்தனர் சுவாமிஜி அமெரிக்கா சென்றபோது சுவாமியாலே வழிநடத்தப்பட்டு இமயமலை சாலலுக்கு சென்றான் காசி அங்கு பேரானந்த பெருநிலையிலே ஆழ்ந்தான் சிறுவயது மாணவனாக இருந்தபோது காசிதான் விரைவில் இறந்து விட போவதாக அறிந்தான் முற்றும் கடந்த முனிவர்கள் கூட சாவை கண்டு ஒரு கனநேரம் மயங்கியுள்ளார்கள் நீண்ட நாள் கூட்டில் அடைபட்டிருக்கும் பறவை கூட்டை விட்டு வெளியே செல்வது என்பது மிகவும் விருப்பமானது மேலும் எப்போது கூட்டை விட்டு வெளியேறுவோம் என்று ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்திருக்கவும் செய்யும் ஆனால் கூட்டை திறந்து விட்டதும் சற்று தயங்கித்தான் செல்லும் அது போன்றுதான் இந்த உடம்பை விட்டு பிரிகின்ற பொழுதும் அந்த தயக்கம் இவ்வாறான தன்மை பொருந்தியதாகத்தான் அவனுடைய செயலும் அமைந்து கொண்டது இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்